अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் May 23 2022, சுபக்ருது வருடம், வைகாசி மாதம், 9 சதயம் நட்சத்திரம், கும்பராசி, தேய்பிறை, அஷ்டமி திதி. பீடை பரிகாரங்கள் செய்கிறதற்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் அஷ்டமி நவமி மாதிரி ஒரு உகந்த நாள் அமாவாசைக்கு அப்புறம் கிடையவே கிடையாதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரையும், யமகண்டம் காலை 10:30 12 வரையும், குளிகை மதியம் 1:30 3 வரையும், சுபஹூரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், பகல் 2:00 முதல் 4:30 வரையும், இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, அப்பா மூலியமாகவோ, உங்கள் பெரியவங்க மூலியமாகவோ, உங்கள் பாஸ் மூலியமாகவோ, மேலதிகாரிகள் மூலியமாகவோ ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு பெரிய பொருளாதார ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுக்கான அங்கீகாரங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, தொழில் வேலை அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும். அப்பாவுடைய தொழிலில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பாக்கியம், நீங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, பொறுப்பு, ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பலவிதமான முன்னேற்றங்கள் எடுத்து நடத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தின் பழம் நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு, சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று லிங்காஷ்டகம் சொல்கிறதும், ருத்ர ஜபம் பண்ணுறதும், ருத்ர சூக்தம் சொல்கிறதும், பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கல்பம், ஒரு வேண்டுதல் இன்றைய நாள் நீங்கள் வச்சிடலாம், கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள் அனுகிரகம் மிக்க ஒரு நாள், சுபச்செய்திகள், நல்ல செய்திகள், தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மன பொருத்தம் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் தரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக, லக் ஃபேக்டர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கடகராசி நண்பர்களுக்கு, முதுகு தண்டுவளம் சார்ந்த வலி வேதனைகள், தலைவலி வேதனைகள், முக்கியமான ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட, அதுவும் உங்கள் மேலதிகாரி சார்ந்த, கவர்மெண்ட் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை, மறந்து செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெற போகிறது. சிவனுக்கு பானக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு போகிறது இன்றைய நாள் நல்லது. கணவனாக இருந்தால் மனைவி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனைவியாக இருந்தால் கணவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். எல்லா கேள்வியும் உங்களே கேட்பார். கனமான பண வரவை எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் ரொம்ப நேர்மையான ஆட்களாக இன்றைய நாள் இருப்பாங்க. புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு, வேலை தொழில் அந்தஸ்து எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியத்துவம் சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக கருதப்படுவீர்கள். அரசாங்க உத்தியோகிகளுக்கு பெரிய ஒரு ப்ரமோஷன், ஒரு பொறுப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நர்சிங் சம்பந்தப்பட்ட துறைகள், தையல் கலைஞர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் கருதப்படுகிறது. உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் கிட்ட உண்மை இருக்கிறதுங்கிறது புரிஞ்சுப்பாங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு,
குழந்தைகளுடைய பொலிட்டிக்கல் சார்ந்த அறிவுத்திறன், அரசியல் அறிவுத்திறன் சொல்லலாம், சுய அறிவுத்திறன் சொல்லலாம், ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற நாள். அதை பார்த்து நீங்கள் வியந்து போகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எங்கே போனாலும் சரி உங்களுடைய தேஜஸ் பல பேருக்கு வந்து ஆச்சரியப்படுத்தும் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க மூலியமாக ஒரு கிஃப்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும். காதல் கைகூடும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இன்றைய நாள் பிறக்கும். ஒரு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் சார்ந்த தொழில்கள், பில்டிங் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த, இன்டீரியர் டெக்கரேஷன் சார்ந்த எந்த விதமான உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. கோவில் சார்ந்த, பூஜை சார்ந்த, ஒரு கோவில் வச்சு நடத்தின்றிருக்கிறவர்களுக்கு, கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தின்றிருக்கிறவர்களுக்கு, ஒரு சாதாரண கடை போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மதிப்பும் கௌரவமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கும். மனசில் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும். தன்னம்பிக்கையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்போவாங்க. எதுலையாக இருந்தாலும் சரி நேர்மையான வரியிலே நம்ம வந்து வாழணும், குறுக்கு வழியில் போகப்படாது அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் வரும். நண்பர்கள் மூலியமாக பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். மக்கர ராசி நண்பர்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் அதிகப்படியான உண்மைகள் இன்றைய நாள் இருக்கும். அதனால் யாருக்கிட்ட பேசுகிறோங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆளுமை திறன்மிக்க ஒரு பேச்சாற்றல் இன்றைய நாள் இருக்கும். மற்றவங்களை அடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சர்வாதிகாரின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எது பண்ணணும்னு திங்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பண வரவு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பெரியவர் மூலமா அது கண்டிப்பாக வரும். கும்பராசி நண்பர்களுக்கு தலை சார்ந்த வலி வேதனைகள், ஒரு முக்கியமான குறிக்கோள் நிறைவேறுவது, செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைவேறுவது, எல்லா விஷயங்களுமே ஏற்றம் பெறக்கூடிய, முன்னேற்றம் பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம அதை ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, திங்கிங் ப்ராசஸ், அது இன்றைய நாள் ரொம்ப அலசி ஆராய்ந்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. மீனராசி நண்பர்களுக்கு உடல் வலி வேதனைகள், சோம்பல், அசதி, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்துட்டு எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உடம்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.